நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய வீடியோ, பெரிய வீடியோ, பெரிய சைஸ் வீடியோவை இருந்தால் அதை எப்படி மூன்று வலைவகைகளை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. தொடர்ந்து நாம் வீடியோக்களை பார்க்கலாம், வாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நாம் அனுப்பக்கூடிய வீடியோ பெரிய வீடியோவாக இருந்தால் சில வழிமுறைகளை பின்பற்றி எளிமையாக வேறொருவருக்கு அனுப்புறது எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு, ஒரு குரூப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வீடியோ ஒன்று அனுப்புகிறேன், பாருங்கள். அதனுடைய சைஸு பொறுத்து மாறும், முழுமையான வீடியோவாகவும் போகாது. முழுமையான வீடியோ போகிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன், சரிங்களா? பார்க்கலாம், பாருங்கள். இப்போ இந்த கேலரி அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட வீடியோவை நான் அனுப்புகிறேன், பாருங்கள். இந்த வீடியோவை நான் அனுப்பலான்னு அனுப்புகிறேன். இது இதனுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் என்ன ஆகும் அப்படின்னா முழுமையான வீடியோ போய் சேராது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அனுப்பலாம்? இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா, பாருங்கள், கடைசியில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவான வீடியோ வந்து போல முழுமையான வீடியோவாக அப்லோடு ஆகலை, அதாவது 17 MB-க்குள்ளே தான் அது போகும். ஆனால் அதுக்கு அதிகமாக இருக்கனால முழுமையான வீடியோ போல. இந்த முழுமையான வீடியோவை போய் சேர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2-3 வழிமுறைகளை நான் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள் எப்படி போகலாம் அப்படின்னா, இப்போ இதே இவங்களை என்ன பண்ணுறேன், இந்த பின் பட்டனுக்குன்னு இந்த பின் பட்டனை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டு பாருங்கள், டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல மேலே இருக்கக்கூடிய ப்ரௌஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பக்கூடிய வீடியோ எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுக்கணும், சரிங்களா? நம்ம அனுப்பக்கூடிய வீடியோ வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அனுப்பக்கூடிய வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ தான் அனுப்பலாம். இந்த மாதிரி அனுப்பணும் அப்படின்னா, ஒரு 100 MB-க்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோவை நாம் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் அந்த பின்ட்டை டச் பண்ணி மேலே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா 100 MB-க்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோ நம்ம அனுப்பலாம். பாருங்கள், இதுவும் என்ன சொல்லுது, திஸ் மீடியா ஃபைல் தட் யூ ஹாவ் செலக்டட் லார்ஜர் தேன் 100 MB, 100 MB-க்கு மேலே இருக்கிறதுனால இதுலேயும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதையும் அனுப்பலாம், அனுப்ப முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஞாபகிச்சுங்க, ஒரு வீடியோவை நம்ம அனுப்புகிற போது ஷார்ட்கட்டில் கேமராலேருந்து வீடியோலேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். அதில் கொண்டு போக முடியலன்னா இந்த மாதிரி பின்னிலிருந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம். அது 100 MB-க்குள்ளே இருந்தால், 100 MB-க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன ஒன்றுனா அந்த வீடியோவை கூகுள் டிரைவில் அப்லோடு பண்ணிக்கணும், சரிங்களா? கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி, கூகுள் டிரைவில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு அந்த வீடியோவை நீங்கள் எடுக்கணும், அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துட்டீங்க, இதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோவை பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷேர்னுக்குது பார்த்தீங்களா, ஷேர் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா சேவ் டு டிரைவ், உங்களுடைய கூகுள் டிரைவில் நீங்கள் என்ன பண்ணணும், டச் பண்ணணும். டச் பண்ண அப்படின்னா இந்த நேம் இருக்கும், அந்த நேம் வந்து நீங்கள் உங்கள் அந்த MP4 அப்படிங்கிறது நீங்கள் அதை டெலீட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு பேர் ஒன்று கொடுத்துருங்க, என்னது, நியூ அப்படின்னு கூட, நியூ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கூகுள் டிரைவில் வந்து அது என்ன ஆகும், அப்லோட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கூகுள் டிரைவில் போய் பார்க்கலாம். பாருங்கள், கூகுள் டிரைவ் பாருங்கள், டிரைவில் பார்த்தீங்களா அப்லோட் ஆகிட்டுருக்கு. இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அந்த லிங்கை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு வீடியோ, ஒரு ஃபைலை நான் ஒன்று அனுப்பிச்சு காட்டுறேன், பாருங்கள். ஸோ நம்ம வந்து கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைலை எப்படி அனுப்புறது அப்படின்னு பாருங்கள். உதாரணத்துக்கு நான் அந்த வீடியோ வந்து இன்னும் அப்லோட் ஆகிட்டுருக்கு, அப்லோட் ஆன ஒரு வீடியோவை நாம் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. இந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படி அனுப்புகிறேன்னு பாருங்கள். இந்த லிங்கை அந்த பக்கத்தில் கூடிய 3 புள்ளியை டச் பண்ணிங்க, அப்புறம் 3 டாட் டச் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதில் காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிக்கங்க.
டச் பண்ணிட்டுனா அது சேவ் ஆகிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே எந்த யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுடைய குரூப்பை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மெசேஜஸ் பாக்ஸுக்கு கூட டச் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு வரும், அதை டச் பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அவங்களுக்கு அனுப்பிச்சுக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிங்கை டச் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குவாங்க, சரிங்களா? இது ஒரு வழிமுறை. அடுத்து இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அதை நாம் கம்ப்ரஸ் பண்ணி கூட நாம் அனுப்பலாம். எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த வீடியோ நான் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இதில் கீழே பார்த்திங்களா ரெண்டாவதாக கம்ப்ரஸ்ங்க, இதில் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா என்னாகனா கம்ப்ரஸ் ஆயிரும். இதில் என்ன அளவு வேணும், நமக்கு 100 MB தான் போகும். அதனால் என்ன ரொம்ப 73.8 MB குறைச்சிட்டு அதை டச் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கம்ப்ரஸிங் ஃபைலில் நீங்கள் அனுப்பிச்சுக்கலாம். கம்ப்ரஸ் ஆனதையுமே அந்த வீடியோ தனியாக போயிருக்கும், அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய நண்பர்களுக்காக ஷேர் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, கம்ப்ரஸ் ஆனதையுமே அளவு காட்டுது பார்த்தீங்கன்னா 74 MB. இப்போ நீங்கள் என்ன பண்ணல ஈஸியாக மேலே ஷேர்னுக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஷேர் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி டைரெக்டாக ஷேர் பண்ண முடியலனா கூட உங்களுடைய கேலரியில் கண்டிப்பாக அந்த வீடியோ சைஸ் குறைஞ்ச சைஸில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் ஆகிருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஈஸியாக உங்களுக்கு ஷேர் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எளிமையான வழிகளை பின்பற்றி நம்ம என்ன பண்ணலான்னா வீடியோவை நாம் எளிமையாக அனுப்பலாம், சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களை ஒன்று ஃபாலோ பண்ணலாம். டைரெக்டாக வந்து நம்ம கேலரியிலிருந்து அனுப்புறது ஒன்று, கேலரியிலிருந்து பார்த்திங்க அனுப்பக்கூடிய வீடியோ கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய அளவை குறைக்கிறதுக்காக கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பலாம். இன்னொன்று, கம்ப்ரஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ஃபைலாக இருந்தது அப்படின்னா கூகுள் டிரைவில் அப்லோடு பண்ணி அந்த லிங்கை பார்த்திங்களா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லிங்க்காக நாம் அனுப்பலாம், சரிங்களா? இந்த வழிவகைகளை பின்பற்றி நாம் எவ்வளோ பெரிய ஃபைலையும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணலாம், நண்பர்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.